வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம் சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் சசி ஜெகதீசன். இன்றைக்கி வந்து சாக்லேட் கேக் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இது வந்து கிறிஸ்மஸுக்கு நீங்கள் செய்யலாம். இந்த சாக்லேட் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ இதுக்கு வந்து நான் 3 கப் மா எடுத்துருக்கிறேன். இந்த கப் தான் அளவு. இப்படி கப் இருந்ததுன்னா நீங்கள் இதே அளவில் எடுக்கலாம். 3 கப் கோதம்பமா, மற்றது வந்து அதே கப்பில் 1 கப் கொக்கோ பவுடர். இனி வந்து நாங்கள் இதை அரைச்செடுப்போம். இதோட வந்து 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, மற்றது வந்து கொஞ்சம் உப்பும் போடுவோம். போட்டுட்டு இதை அரைச்செடுக்கலாம். ஓகே, இதெல்லாம் அரைச்செடுத்தாச்சு. இனி வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். நல்ல வடிவாக இது செய்கிற சரியான ஈஸி வந்து இதுக்கே எல்லாத்தையும் ஒன்றாயே போட்டு நாங்கள் அடித்து கேக்கை தயார் பண்ணிடலாம். இப்போ பார்ப்போம் எப்படி என்று. இனி வந்து நாங்கள் 2 கப் சுகர் போடணும். அந்த கப்பாலேயே 2 கப் போடுறேன். அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுறேன். ஓகே, இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி வந்து நாங்கள் இதில் வந்து 6 முட்டை எடுத்துருக்கிறேன். 6 முட்டையை நான் அதில் விடுறேன். இது வந்து 3 கப் மாவுக்கு, 2 கப் சுகர், 6 முட்டை, இது வந்து 1.5 கப் பட்டர் வந்து நான் உருக்கிட்டு விட்டுருக்கிறேன். மெட்டர் வந்து 1 கப் பால். இவ்வளோந்தான் இந்த அளவு. இந்த அளவை சரியாக போட்டிங்கன்னா சூப்பரான சாக்லேட் கேக் செய்யலாம். இது எப்படி என்று பார்க்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு அப்புறம் நாங்கள் வீட்டுறால் அடிப்போம், அடிச்செடுப்போம். மிக்ஸ் பண்ணி இல்லைன்னா அந்த கொக்கோ பவுடர் எல்லாம் பறக்க பார்க்கும். அதால் நெல் எல்லாத்தையும் சேர்த்து ஒண்டா வடிவாக கலக்கிட்டு மிக்ஸ் பண்ணும். இது கெண நேரம் அடிக்க தேவையில்லை. எல்லாம் நல்லா சேர்ந்து கலந்தால் ஓகே. கெண நேரம் வச்சு அடிக்கணும் வண்டியில். 1-5 நிமிஷம் இந்த வீட்டுறால் அடித்து போட்டு எடுத்திங்கன்னா ரெடி ஆகிடும். இது வந்து நான் 1/2 கப் சாக்லேட் வந்து உருக்கி வச்சுருக்கிறேன். அதையும் இதில் விடுங்கோ. விட்டுட்டு திருப்பியும் 1-2 நிமிஷம் இதை மிக்ஸ் பண்ணி விடுவோம். நீங்கள் எதுவும் விடலாம். சாக்லேட் சோஸ் மாதிரி பாட்டிலில் வரதும் விடலாம். இல்லைன்னா எந்த சாக்லேட் இருந்தாலும் உருக்கிட்டு 1/2 கப் விடுங்கோ. இப்போ இதை ரெடி ஆகிட்டது பாருங்கோ. இனி நாங்கள் இதை பேக் பண்ணி எடுப்போம். இது வந்து நான் 1 ட்ரே எடுத்துருக்கிறேன். அதில் நாங்கள் 180 கிராமில் வந்து இதை பேக் பண்ணி எடுப்போம். 1-30 நிமிஷம் வச்சிங்கன்னா ஓகேயாக இருக்கும். ஓகே, இது ரெடி ஆகிட்டது. நான் இதை பேக் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி வந்திருக்கேன். 30 நிமிஷம் வந்து நான் 180 கிராமில் விட போகிறேன். இப்போ பாருங்கோ, ரெடியாகி வந்துட்டுது. நல்ல சூப்பராக பேக் பண்ணி வந்திருக்கு பாருங்கோ. நல்ல சாஃப்டாக நல்ல வடிவாக வந்திருக்கு. இது நாங்கள் அப்படியே வெட்டிட்டு சாப்பிடலாம். இல்லைண்டா இப்படி சாக்லேட் சோஸ் இருந்தால் நீங்கள் அதுக்கு மேலே விட்டுட்டு பிறகு வெட்டி சாப்பிட்டா இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து சாக்லேட் சோஸ் மேலே ஊற்றுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கோ. இப்படி சாக்லேட் சோஸ் மேலே ஊற்றினா குட்டிஸ் எல்லாம் நல்லா விரும்பிவிடும். அதுக்காக சாக்லேட் சோஸ் ஊற்றிருக்கிறேன். நீங்கள் எந்த விரும்பின சாக்லேட்டும் எடுக்கலாம். பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. ரெடி ஆகிட்டது. இது 1/2 மணித்தி அளவு போக இந்த சாக்லேட்டெல்லாம் நல்லா காஞ்சு நல்லா வடிவாக வரும் கேக். நான் இப்போ இதை உங்களுக்கு வெட்டி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு.
பர்த்டேக்கே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது. நீங்கள் செய்கிறதும் சரியான ஈஸி, தனித்தனியாக போட்டு அடிக்க தேவையில்லை, எல்லாத்தையுமே ஒன்றாக போட்டு ஈஸியாக செய்திடலாம். இந்த சாக்லேட் கேக் பாருங்கள் இப்படி வந்திருக்குன்னு எடுத்து காட்டுறேன் பார்த்தீங்களா, நல்ல சூப்பராக நல்ல சாஃப்டாக வந்திருக்கு இந்த கேக். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு நான் எடுத்து காட்டுறேன். இதே அளவுகளை போட்டிங்கன்னா உங்களுக்கும் நல்ல சூப்பராக வரும் இந்த சாக்லேட் கேக். கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி கண்டிப்பாக செய்து பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.